சீதாராம் வணக்கம் வெங்கடேஷா ஸ்ரீனிவாசா கோவிந்தா நீ புரட்டாட்சிக்க முன்னாலே திருப்பி பெருமாளை பற்றி தான் அனுபவிக்க போகிறோம் ஆழ்வார்கள் எல்லாருமே பெருமாளை பாடிக்க ஏற்கனவே சொல்லிருக்கோம் பத்து ஆழ்வார்கள் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்காள் இரநூத்தி ரெண்டு பாசங்கள் மூலமாக அதில் ஆழ்வாரோட அனுபவம் தனிச்சு இருக்கு ஏன்னா கூட குலேசேகர் படியாய் கிடந்து பாழ்வாய் காண்பேன்னு சொல்லி பெருமாளுக்கு முன்னாடி உள்ள படிக்கு படினே இன்னைக்கும் பேரு அது மாதிரி மற்ற எந்த திவதேசங்கள் போனாலும் எந்த பெருமாள் கோயில் போனாலும் முதல் படிக்கு குலேசேகர படினே பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த ஆழ்வார் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குலேஷர் ஆழ்வார் இருக்குன்னு கொலி கொல்லம் கூடிய கேரளத்துல பெரிய சக்கரவர்த்தி ஆண்டுன்னு வந்தார் சேரக்குள சேரக்குல பதியா அவருக்கு திருப்ப திருமலைக்கு ஒரு சமயம் போனேன் திருமலை போனேன் பெருமாள் செவிச்சார் பெருமாளை செவிக்க போகும்போது எதாச்சியா அங்கே பார்த்தா முதல் அங்க போய் புஷ்கரையில் போய் ஸ்நானம் பண்ண போறார் அங்க ஒரு பறவை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த பறவையை பார்க்கற இந்த பறவை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆசை வந்தது ஊனேறு செல்வத்து உடைப்பிறவி யான் வேண்டேன் ஆனேறு வெண்டான் அடிமை திறமல்லால் கோனேறு சங்கம் இடுத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனேன்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்ற ஊனேறு செல்வத்து உடம்பு ஏறிண்டே இருக்கு நாலு நாள் சாப்பிட 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 உடம்பு ஏறிண்டே இருக்கு இந்த உடம்பு ஏறு என்னாச்சுன்னா உடம்பு ஏற ஏற என்னாச்சுன்னா நிறைய சத போட்டு நம்மளால நடக்க சமயத்தில் நடக்கும் போது மூச்சு கூட இறக்கிறதாம் உடம்பு ஏறினாலும் என்னாச்சும் கேட்டா இப்ப என்ன அந்த பறவை பறவை பார்த்து அந்த பறவை என்ன பண்றது அப்படியே இந்த வெங்கடாத்திரி அந்த மலையை அப்படியே வட்டம் அடிச்சுன்னு வரலாம் மலையை ஒரு அழகாக ஒரு வட்டம் அடிச்சு அந்த புஷ்கர் நிலை சுவாமி புஷ்களை வந்து உட்காருதான் அதை பார்த்தோன்னு தோணுது இது மாதிரி நம்மளும் அந்த மலையை சுற்றி வரலான்னா மலையை சித்தி வரலான்னா காலை அசந்து போயிடும் மூச்சு இரைக்கும் சிரமப்படுறோம் மனுஷனாக இருந்தா கூட கிரி பிரதட்சம் பண்ணணும்னு ஆசை அவருக்கு அந்த மலையை சித்தி வரணும்னு ஆசை ஆனால் அந்த காரியத்தை பறவை பண்ணுறது அது மட்டும் இல்ல புஷ்கர் வாழுது அது எப்பவுமே புஷ்கர் நிலையக்காரலையே இருந்துட்டு அந்த ப மலையை சித்தின்னு வர்றதை பார்த்தோம் தான் பறவையா பிறக்க மாட்டோமா திருமலையில ஒரு பறவையா பிறக்க மாட்டோம் கோ கோனீரில் வாழும் குருகாய் பிறப்பேனு அப்படி சொல்ற கூனேரி சங்கு பிடித்தா கையில் அந்த அழகா சங்கு சக்கரை வச்சுட்டு அழகான ரூபத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசனை சீனிவாசனோட திவ்ய தேசத்தில் ஒரு பறவையாக பிறந்து அந்த மலைய அழகாக ஒரு சுத்த வட்டம் அடித்து வந்து அந்த அந்த புஷ்கரிகாரில் ஒரு பறவையாக பிறக்க மாட்டேங்கன்னா பறவை பார்த்து ஆசைப்படுறேன் இந்த பறவை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பறவை என்ன பண்ணா டக்குன்னு என்ன அந்த இந்த மீன் மீனை எடுத்து டக்குன்னு எடுத்து கொத்தி சாப்பிட்டு தான் கொத்திட்டு வந்தேன் அப்போ தான் தோணும் ஆஹா இதில் இந்த அதோட சுவாவத்தை அது விட முடியாது பறவை எப்பவுமே மீனை கொத்தி சாப்பிடு தானே சாப்பிடும் அப்படின்னு வச்சா அந்த மீன் வந்து திருமலை தானே வசிக்கிறது அதே திரு திருமலை தான் மீனும் வசிக்கிறது அதே புஷ்கரில் மீன் வசிக்கிறது அந்த மீனோட மீனை பிரிக்கிறத பெருமாள் விட்டு திருமலை விட்டு பிரிக்கிறதேன்னு சொல்லி அது வேண்டாம் பறவையா பிறக்கணும் ஆசைப்பட்டோம் அதுல ஒரு சமம் இருக்கு அது மீன் அதை கொத்தி சாப்பிடக்கூடிய சுபாவம் இருக்கும் அதனால வேண்டாம் ஆனால் அடுத்த பச ஆனாது செல்வத்து அரும்பிருக்கதான் சூழ வானாலும் செல்வம் யான் வாண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுணியல் மீனாய் பிறக்கும் விதி உடையாவேனே ஏற்கனவே சக்கரவர்த்தி அந்த தொண்டு அந்த ராஜ்ய பதவி அந்த அந்த ராஜபோகத்தை வெறுத்தே பேசுறார் எப்போதுமே ஏன்னா அது எப்பவுமே என்ன இருந்தாலும் ராஜ தர்மமா இருந்தா கூட பகவான் விட்டு பிரிஞ்சுதான் இருக்கும் காரியங்கள் பண்ணிட்டு பகவான் கைங்கறி பண்ணாம ஜனங்களுக்கு பாடுபடுறோம் அதுவும் பகவத் கைங்கரியம் தான் இருந்தா கூட பூர்ணமா பெருமாள் கைங்கியம் பண்ணும் அதனால சொல்றேன் எனக்கு ஆனாத செல்வம் அழியாத செல்வமான அப்சரசுகள் எல்லாம் சூழ்ந்துருக்கக்கூடிய எனக்கு இந்த லோகமே கிடைச்சாலே ஏன் இந்த லோகம் கேட்டா பக்தி பண்ண பண்ண புண்ணியம் வரும் புண்ணியத்து பருமா சொர்க்கிறர்க்கம் பண்ணனா பெரிய அந்த சொர்க்க போகத்தை அழிவு அந்த அரம்பர்கள் அப்சர்கள் சூழ்ந்துருக்கூடிய அழியாத செல்வமா இருக்க இந்த அந்த இதுவும் எனக்கு வேண்டாம் சொல்றேன் அதுவும் வேண்டாம் அந்த சொர்க்க போகமும் வேண்டாம் ராஜ்யம் வேண்டாம் அந்த மண்ணை ஆளக்கூடிய இந்த கொல்லம் கூடிய கோழிக்கோடும் கூடிய இந்த கொல்லத்தை ஆழ்ந்துட்டு இருக்கல இதுவும் எனக்கு வேண்டாம் சொல்றேன் கழுசா என்ன பண்ணுறேன் அந்த இதுல அதை காட்டுல எதோ வருஷத்தையும் கேட்டான் சக்கரவர்த்தி பதிவு காட்டுல வருஷத்தையும் என்ன கேட்டா இந்த புஷ்கர்னு ஒரு மீனா பிறக்க மாட்டேனா மீனாய் பிறக்கும் விதி உடைய மீன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் மீன் என்ன பண்றதுன்னு கேட்டால் அந்த அந்த புஷ்கர் ஜலத்தை அது அதில் உள்ள அழுக்க சாப்பிடணும் அதனால ஜலம் சுத்தமாக ஒரு ஜலம் சுத்தமாக இருக்கிறதுக்கு மீன் ஒரு காரணமா இருக்கு அந்த தண்ணியில் உள்ள அழுக்க அதை சாப்பிட்டு அந்த தீர்த்தத்தை சுத்தம் படுத்தி வைக்கணும் அதனால என்னாச்சு பெருமாளுக்கு உபயப்படுது பெருமாளுக்கு சுத்தமான தீர்த்தம் உபயப்படுது இன்னைக்கு கூட பெருமாள் அந்த பிரம்மோற்சம் போது கடைசி நாள் தீர்த்தவாரி உற்சவம் வந்து அந்த சுவாமி புஷ்கரில் தான் பண்றாரு அவன் அதுபோல பக்தா முதல்ல வந்து புஷ்கர்கள் தான் வந்து ஸ்நானம் பண்ணுவாள் கோவிந்தா 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 கோவிந்தான்னு ஸ்நானம் பண்ணுவாள் அப்போ அந்த தீர்த்தம் சுத்தமான ஆச்சு ஒரு ஒரு பக்கம் பார்த்தா பெருமாளுக்கு உபயோகப்படுது பெருமாள் கைங்கரியும் பண்ண முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தா பாவத கைங்கரியும் பண்ணப்படும் மறைமுகமாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது மறைமுகமாக பாவதாலு கைங்கிறம் பண்ணுறது தீர்த்தத்தை சுத்தமாக தோன்றும் ஆனால் ஆசைப்பரம் மீனாய் பிறக்க விதி உடையாவே ரெண்டும் ஆசைப்பட்ட பறவையா பிறக்கணும் ஆசைப்பட்டார் அதுக்கு வந்து சுவாமி புஷ்கர்னு காரில் புஷ்கர் இல்ல ஒரு மீனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்ப நினைச்சாரு பறவையாவோ மீனாவோ பிறந்தா கூட உள்ள போய் பெருமாள் சேவிக்க முடியாது இல்லையா பெருமாள் சேவிச்சு கைங்கிறமன்ற மாதிரி ஒரு பிறவி கிடைக்கணுமே ஆசைப்படுறாரு அடுத்த பாசத்துல பின்னிட்ட ஷடையானம் பிரமணம் மிந்தனம் துண்ணித்த புகழறியா வெயகுந்த நில் வாசல் மின்வற்ற சுடலில் வெங்கட கோன் தானும்படும் பொன்வெட்டில் பிடித்துடனே புகுபெருவாவேனே அங்க பார்த்தா கியூல யாருன்னு நிற்கிற பின்னித்த சடையானம் சிவன் நிற்கிறார் பிரம்மா நிற்கிறார் இந்திரன் நிற்கிறார் இவெல்லாம் நிற்கிறான் துண்ணிட்ட எப்ப வந்து பெருமாளோட சேவை கிடைக்கும் கிடைக்கும் ஆர்வத்தோட துடி துடிப்போட ஒத்தர் மேல ஒத்தர் இடிச்சு நிற்கிறாளாம் துண்ணிட்டா அப்படி இருந்தா கூட இன்னும் பெருமாள் இன்னும் வா சேவிக்கல அப்ப இவா பார்த்தா இவா பெரிய பெரிய விஏபி எல்லாம் நிற்கிறா இவாள் தானி நான் எப்படி போய் பெருமாள் சேவிக்கிறதுன்னு யோசிக்கிறாரா அப்ப நினைக்கிறாராம் ஒரு ஒரு அச்சகா எப்பவுமே உள்ள போவா இல்லையா பெருமாளை போட்டு பெருமாள் கிட்ட கேந்து கைங்கரை பண்ணுவா அச்சகாலுக்கு எந்த தடையும் இல்லையாவா சுதந்திரமா பெருமாளை போய் உள்ள போவா பெருமாள் கைங்கரை பண்ணுவா அதுபோல அந்த ஸ்ரீனிவாசனுக்கு நானும் கைங்கிற போனோம் வெங்கடேஷனுக்கு தானும் கைங்கிற போனோம் அப்போ நினச்சி அச்சகரா இருக்கணும் அச்சகா இருக்க எனக்கு இல்லைன்னு நினைக்கிறான் இவர் சத்திரிகுளத்துலாம் பிறந்திருக்காரு அப்போ பெருமாள் கிட்ட இருந்து பெருமாள் திருமணி தீண்டி கைங்கிற போன அச்சகராக பிறக்க வேண்டானுக்கு அவள் பின்னாடி ஒரு பரிச்சரகன்னா போகணும் பரிச்சரனா பின்னாடி ஒரு பரிசாரகனாக போகணும் எப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவாள் நிவேதனம் பண்ணுவோம் அம்சம் பண்ண தாம்பூலம் காட்டுவாளாம் அந்த தாம்பூலம் காட்டினோடனே தாம்புள ரசத்தை பெருமாள் உமிழ் வரான் இதெல்லாம் ஒரு பாவனம் தான் அப்பாடியே வந்து ஒரு பொன்வெட்டில் எழுந்திரி ஒருத்தன் போனோம் பொன்வெட்டில் பிடித்த உடனே புகுப்பேர ஆகணும் அவன் வந்து பொன்வெட்டல் அப்படின்னு கூப்பிடுவான் உடனே என்ன பண்ணா உடனே கிட்டாக்கு போய் பெருமாள் வாய்க்கு நேர காட்டணும் இந்த வாய்க்கு நேரம் காட்டினா தாம்பரத்தை உம்மிட மாதிரி இந்த ஒரு பாவனம் அது பொன்வெட்டில் பிடித்தவுடனே புகுப்பேர வானே அப்படி ஆகும்னா அந்த அச்சகா பின்னாடியே பற்ற சுவாமிகள் பின்னாடி நான் பின்னாடி போவேன் அவன் தரைய போட்டு அம்சா பண்ண அப்புறம் தாம்புலம் காட்டுவா தாம்பு காட்டும்போது என்னை கூப்பிடுவா பொன்வெட்டில் அப்படின்னு கூப்பிடுவா கூப்பிட்டோனா போய் அந்த பொன்வெட்டில் ஏந்துவேன் பெருமாள் அந்த தாம்பிர ரசத்தை அந்த பொன்வெட்டில் உமிழ்வர் பெருமாள் அந்த பவளவாய் அந்த தா ரசம் எனக்கு ஏந்தக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமேன்னு ஆசைப்படுறான் பொன்வெட்டில் பிடிச்ச உடனே புகுபுறு ஆவேன் அப்போ நினைச்சதான் வாசுவன் பொன் பொன்வெட்டில் பிடிச்சுன்னு போறேன் ஆனால் அந்த பொன்வெட்டில் பிடிச்ச உடனே புகுபுறு ஆவேன் எத்தனை நேரம் பெருமாள் நிற்க முடியும் கொஞ்ச நேரம் தான் நிற்பா சட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போயிடுவாள் இல்லையா கிட்ட கொஞ்ச நேரம் ஒரு சன நேரம் தான் நிற்க முடியும் பெருமாள் ரொம்ப நேரம் நிற்க முடியாது வாசலை பார்த்தா பெருமாள் தேவரில் இருக்கா அவளை தாண்டி நான் உள்ள போய் போகணும்னு ஆசைப்பட்டேன் பெருமாட்ட தான் இருக்க முடியும் பெருமாளோட இருக்க முடியாது இல்லையா அது மட்டும் அது மட்டும் மனுஷ பிறவி புத்தி ஸ்திரமா இருக்காது இன்னைக்கு வேணா பொன் வீட்டில் பிடிச்ச நாளைக்கே ஒரு கஷ்டத்தைஷ வந்து அந்த பொன் வீட்டில் அடமானம் வச்சுடலாம் இந்த பொன் வீட்டில் வித்து கூட சாப்பிடலாம் கூட தோணிடும் அது மாதிரி புத்தி எல்லாம் வந்துடும் வேண்டாம் அது அது இன்னும் அபசாரமா போயிடும்னு நினைக்கிறாராம் அப்ப என்ன பண்றாங்க அந்த பொன் வீட்டில் பிடிச்சிருந்த போகிறது எனக்கு தகுதி இல்லைன்னு இந்த பாசத்துக்கு பின்னாடி ஒதுங்குற அர்த்த பாசம் அதனால இன்னைக்கு கூட அந்த பெருமாளோட படியை உள்ள படியை தாண்டி பொன் வீட்டில் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு இருக்கு ஆழ்வார் ஆசைப்பட்டார் பொன் வீட்டில் பொன் வீட்டில் பிடிச்சு உள்ள போகணும்னு ஆசைப்பட்டார் கடைசியா அது வேண்டான்னு பின்னாடியே சொல்லிட்டார் அவர் அதனால இன்னைக்கு அந்த மண்பானை தான் மண் கலையன் தான் அந்த படியை தாண்டி உள்ளே போக முடியாது அது வரைக்கும் தான் பொன் வீட்டில் கொண்டு போக முடியும் அதுக்கப்புறம் பெருமாள் கிட்டே போனா பொண்கள் தங்கத்தை உள்ளேயே கொண்டு போகக்கூடாதுன்னு இருக்கு அதனால இந்த பொன் வீட்டில் பிடித்துடனே புகுபுர் ஆவேணுன்னு சொல்லிட்டு அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆனா சன நேரம் தான் பெருமாள் நிக்க முடியும் பெருமாள் இருந்து கிட்ட இருந்து ரொம்ப நேரம் நின்று கைக்கிற பண்ண முடியாது அதனால அடுத்த பாசம் சொல்ல பெருமாளை பார்க்கிறார் அழகான நிறமாலை போட்டுருக்கார் ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் சிரசுக்கும் பாதத்துக்கும் அழகான நிறமாலை ஒன்பவளை வேலை ஒழு தன் பார்க்கடூள் கண் தொழிலோம்மாழன் கழிநல் காண்பதற்கு பண்பர்கள் வண்டனங்கள் பண்பாடும் வெங்கடத்து நிற்கும் தெருவுடையாவேனே ஒரு செண்பக புஷ்பமா புடந்துட்டா தேவையில்லை ஏன்னா பெருமாளுக்கு செண்பகம் ரொம்ப பிடிச்ச புஷ்பமான அது தொழுப்பா அதை தொடுத்து மாலையாக போடும் எப்படின்னா மாலை அஞ்சு அஞ்சு விதமான புஷ்பங்களால பண்ணுவாள் அது செண்பகம் சேர்த்துப்பான் இந்த செண்பகம் சேர்த்தா அழகாக இருக்கும் சக்கசேவையின்னு அழகாக இந்த செண்பகத்தை எடுத்துட்டு தொடுத்து அந்த செண்பகமா போனால் பெருமாள் திருமேனிலே போயிருக்கலாமே காலம்பர சாத்தினா சாயந்தரம் மட்டும் திருமேனிலே இருக்கான் பெருமாள் திருமேனிலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் பெருமாள் குளிர்ச்சிப்படுத்தலாம் சந்தோஷப்படுத்தலாம் அந்த ஒரு கைங்கரம் கிடைக்கும் நான் செண்பவமாக புஷ்பமாக புறக்க மாட்டேன்னா ஆசைப்பட்றேன் அப்புறம் வச்சா புஷ்பம் வந்து வாசுந்தான் காலம்ப செண்பமா போ புஷ்பத்தை சாத்துவாள் சாத்து நம்ம சாயந்தரம் ஆச்சுன்னா நெருமாலைன்னு சொல்லிட்டு அதை எடுத்துடுவா அந்த புஷ்பத்தை எடுத்துடுவா எடுத்துவிட்டா என்ன ஆகும்னு கேட்டா பெருமாள் விட்டு பிரிமிழாடும் ஒரு நாள் தான் அதுக்கு வாசம் காலம்புற நல்லா மலர்ந்து இருக்கும் அது அழகா தொ தொடுத்து மொக்கா இருக்கும்போது அழகா தொடுத்து அப்புறம் அது மலரும் அந்த புஷ்பம் மாலையா போடுவா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த புஷ் மலர்ந்த அப்புறம் சாயந்தரம் ஆச்சுன்னா வாடிப்பிடும் புஷ்பம் வாடி போயிடும் அப்போ புஷ்பம் வாடி ஆச்சுன்னா இது பழைய பூவா போய் எடுத்தேன் புது பூ சா புது மாலை சாத்தலாம்னு சொல்லிட்டு புஷ்பத்தை வெளிய தள்ளிடுவாலாம் அப்போ ஒரு செண்பகமா பிறந்தா கூட ஒரு நாள் தான் பெருமாள் செல்மையிலே தங்கமணி கால்பத்திலையும் சாயந்தரம் மட்டும்தான் ஆனாலும் அதுவும் வேண்டாம்னு நினைச்சிட்டாலும் அதனால எனக்கு அதுவும் செண்பகம் விஷமும் வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த பாசத்தை அனுபவிக்கிற கம்ப மதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இம்பெரும் செல்வம் இவரசமியான் வேண்டேன் எம்பெருமானீஷன் எல் வேங்கடமதமே தன்பகானுக்கும் தவ முடியாவேன் அப்ப பெருமாள் விட்டு ஏதோ ஒரு விதத்துல பிரிவு இருக்கு தொடர்ந்து பெருமாள் இருக்கு அப்போ பெருமாள் விட்டே பிரியாம சிரமா இருக்குன்னு ஆசைப்படுறேன் சிரமா இருக்க என்ன பண்ணலாம் தம்பகமான் இருக்கும் தவமுடையாவேன்னு சொல்லிட்டேன் கம்ப மதையானே கழுத்து கம்ப மதையான மெல்ல பயத்தை உண்டு பண்ணக்கூடிய நல்ல மதம் பிடிச்சி நல்ல கம்பீ காம்பீரமாக இருக்கக்கூடிய யானை மேலே பவனி ஒரு சக்கரவர்த்தி பதவியை காட்டிலும் எனக்கு வந்து இங்கே வந்து பெரிய ஒரு மலை பாறையானிருக்கேன் பெரிய மலையா பா மலை மேலே ஒரு பாறையாகுறேன் தன்பகமான் இருக்கும் தவமுடையாவேன் எது தபஸ் கேட்டா திருமலை மேலே ஒரு பெரிய பாறையாக இருக்கிறது ஒரு மழையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாறை யாரும் பெயர்க்க மாட்டேன் நம்ம மாட்டே இருந்துகிட்டே இருக்கலாம் பெருமாள் கஷேத்திரத்தில் எப்போதும் திவ்ய தேச வாசம் இருந்துகிட்டே இருக்கும் இருக்கலாமே தம்பமா இருக்கும் தவ முடியாவேன்னு சொல்லுவேன் அப்புறம் யோசிச்சு அது பெருசா தபசு தான் ஆனா பெருமாளுக்கு ஒன்றும் உபயம் இல்லையே நான் பெரிய பாறையா இருந்தா பெருமாளுக்கு என்ன உபயம் இன்னும் சொன்னும் சொல்லப்படா ஒரு சிற்பிக்கு வேணா உபயமா இருக்கும் ஒரு சிற்பி பார்த்து இந்த பாறை நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் அதை செதுக்கி சிற்பம் செதுக்கலாம் அதுக்கு வேணா உபயமா இருக்குமே தவிர பெருமாளுக்கு நான் எதுவும் உபயோகப்பட மாட்டேன் கைங்க கடைசியில் கைங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தம்பமாக தவம் தவம் பண்ணுவேன் அப்படியே ஒரு பாறையா கிடந்துட்டு தவம் பண்ணுவேன் ஆனால் அது பெருமாளுக்கு உபயமா இருக்காது அதனால அதுவும் வேண்டாம்னு நினச்சாலாம் மின்னணிய நுண்ணடியா உற்பசியும் மேனையும் அன்னவர்த்தம் பாடலோடும் ஆடுதல மாதிரியன் தன்னென வண்டனங்கள் பண்பாடு வேங்கடத்து அண்ணனையா பொறுக்கு விடாம அறுத்தவர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்ற அப்ப அறுத்தவத் பொறுக்கு விடாம சொல்ற பொறுக்குவுடன் கூட இங்க தான் சொல்றாரு பொறுக்குடுவான்னு அடுத்துட்டு போறேன் பெரிய மலையா இருந்துட்டு போறேன் அப்படின்னு இங்கேயும் ஆசைப்படுறாரு கடைசியில் அதுலயும் அதான் சொல்றா அதுலயும் ஒரு பிரிவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டார் அப்புறம் வானாலும் மாமது போல் வெண்குடைக்கின் மன்னவர்த்தம் கோணாகி விட்டிருந்து கொண்டாடும் செல்வரியன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய்ப்பாயும் கடுத்துடையாவேன்னு காணாராய்ப்பு சாட்டா ஒண்ணு உபயப்படணும் ஒண்ணு பக்தாளுக்கு உபயப்படணும் இல்ல பெருமாளுக்கு உபயப்படணும் கைங்கிரம் வந்து பா பாவத கைங்கிரம் பண்ணா அவருக்கு ரொம்ப பாவத நிஷ்டம் ஜாஸ்தி இவரோட திருமணிலே ரெண்டாவது ரெண்டாவது முழு முழுக்க பாதாளுக்கு நான் அடியாரோட அடியார் இருக்கணும் பிரித்த பிரித்த பிரித்தேன்னு சொல்றாரு முகுந்த மாலை கூட வேறே பாடி இருக்க விதம் அப்போ அடியாருக்கு அடியா இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம் ஆனா அடியாருக்கு கைங்கரம் பண்ணாலே பெருமாள் சந்தோஷப்படுவேன் நேர பெருமாள் கைங்கரம் படு அப்புறம் இருக்கணும் அதுக்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ ஒரு ஆள் அடியார்களுக்கு பக்தாளுக்கு பாதோத்மாளுக்கு நான் கைங்கிற பண்ணா கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்ற பாதோத்மாலுக்கு கைங்கிறம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு நினைக்கலாம் அப்ப காணாராய் பாரும் கழுத்துடைய அதுக்கு ஒரு பெரிய நதியா போயணும் நதியா போச்சுன்னா என்னங்க கேட்டா எல்லாரும் வந்து ஸ்நானம் பண்ணுவா கோவிந்தா 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 வந்து இன்னைக்கு கூட பாப்பநாசம்னு அங்க இருக்கு ஆகாஷ கங்கை இருக்கு ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கோம் நம்ம இந்த பாபநாசம் ஆகாசப்படி அருவியா இருந்துட்டா எல்லாரும் வந்து ஸ்நானம் பண்ணுவா கோவிந்தா கோவிந்தா சமயத்துல பெருமாள் தீர்த்தம் எடுத்துருவோம் ஆகாஷ கங்கையிலேருந்து தீர்த்த எடுத்த போடுறது அப்ப பெருமாளுக்கும் உபயோபத்துருவோம் பாதா தீர்த்தமானதுக்கும் உபயமா இருக்கும்னு சொல்லி அந்த பாத கங்கினு பண்ணிடலாம் பெருமாள் கைங்க ஆனால் காணாரா பயம் கருத்துடையாவேன்னு காணாராய் காணாராய் வந்து அப்படி பா அருவியா இருந்து ஒரு நதி போல பாஞ்சு பெருமாளுக்கு உபயோகப்படலாமே நினைச்சா திருமலைல அப்ப கூட கருத்துடைய ஏன்னா என்ன கருத்து பெருமாள் கைங்கியம் பண்ணணும் இல்ல பெருமாளோட அடியாறு பெருமாள் சேவைக்கு ஒரு பக்தாளுக்கு கைங்கியம் பண்ணணும் அவர் தீர்த்தம் பார்த்திங்க நல்ல தீர்த்தம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இப்படி ஆசைப்படுறாரு அந்த கூட கருத்து என்ன பெருமாள் பெருமாள் கைங்க பண்ணணும் பாதால் கைங்கிரி பண்ணணும்னு ஆசை ஆனா இவ சொல்றாரு ஒரு இடத்துல இருக்காது அது தீர்த்தம் வந்து ஒரு இடத்துல மட்டும் மாட்டேன் பாஞ்சிஞ்சா போய் கடைசியில் எங்க போய் அடைஞ்சிடும் கேட்டா சமூகத்துல போய் கலையும் எப்பவும் எல்லா நதியும் போய் எங்க போய் சங்கமாகறது சமுதிரத்துல போய் சங்கமாகும் அது போல கடைசியில் நான் சமூகத்துல போய் சங்கம் எனக்கு எங்க சங்கமாகணும் பெருமாள் திருவிழிலா போய் சங்கமாகணும் என்னோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாள் திருவடி தான் கெதி எனக்கு பெருமாள் பாதமே கெதி எனக்கு அப்ப பெருமாள் திருவடியில வந்து உன்னின் அடுக்கீடு அமர்ந்து அமர்ந்து பூந்தேனே அப்படின்னு சொல்ல மாதிரி திருவடியில அமர்ந்து பெருமாளோட போய் சேரணும் சேராம கருத்துல போய் சமுதத்தில் போய் கலக்க முடியாது அதனால அந்த கருத்து எனக்கு கருத்து பெருமாள் திருவெளியில போய் சேரணும் பெருமாள் கைங்க அது அது மாறிப்படுமோன்னு சொல்லி காணாரப்பாயம் கருத்துடைய ஆவேன்னு சொல்லிட்டு அதுவும் வேண்டாம் நினைச்சுட்டாலும் அப்படி ஒன்னா காணார பாயம் கருத்துடைய அவன் சொல்லி பிரியனம் பிரமண விந்தனம் முறையாய தெரிவெளி குறைமடைப்பான் வெறியா தன் சோழே திருவேங்கடமே நெறியாய் கிடக்கும் நிலைய அப்போ அப்ப ஒண்ணு சொன்னார் ஒரு விஷயம் நம்ம வந்து அங்க எல்லாரும் யாகஜிகள் பண்றான் பெருமாள் இடையத்துக்கு யாகஜியன் பண்ணுவாள் அது யாரு பிரம்மாவே சிவனே பண்றார் இந்திரனே பண்றார் பிரம்மனே பண்றார் இந்திரனே பண்றார் ஒரு சமம் அந்த யாகத்துல குறை இருந்தாலும் அந்த குறைய முடிச்சு அவளுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய கருணாமூர்த்தியா இருக்கார் சா அதை சொல்றாருங்க நெறியாய் கிழக்கும் நெல்ல கிடைச்சது நிறைய பாதமா கிடைச்ச இணந்துடையன்னு சொல்றாரு பாதமா இருக்கேன் பெருமாள் கோவிலுக்கு ஒரு பாதமா இருக்கேன் இப்ப இன்னைக்கும் திருப்பதி யாத்திரா அந்த காலத்துல மலை மேலே ஏறிதான் போவான் இப்ப நம்ம சௌரியமா பஸ்ல போறோம் அப்ப மலை மேல ஏறி ஒரு நெறினா ஒரு வழி ஒரு வழியா இருந்துட்டா எல்லாரும் கோவிந்தா 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 வெங்கடேஷா ஸ்ரீனிவாசா கோவிந்தா வெங்கடேஷா ஸ்ரீனிவே வே கோவிந்தா ஏழு வாடா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவாட பாது தூளி கிடைக்கும் பக்தாவோட பாது தூளியே கிடைச்சிருமே நம்ம மேல நடந்து போகும்போது அது நெறியா ஒரு பாதையா இருந்துட்டா பெருமாள் பெருமாள் கோவிலுக்கு ஒரு பாதையா இருந்துட்டா அந்த மலை மேல ஒரு பாதையா இருந்துட்டா முதிக்கும் போது கோவிந்தா கோவிந்தா முதிச்சுன்னு போவா அப்ப நான் வந்து அப்ப பக்தாவோட பாதுகாத்து கிடைச்சதுமே ஆசைப்படுறேன் அப்ப பக்தாவோட பாது ரொம்ப விசேஷ விசேஷமாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்பதான் நினைக்கிறேன் வாசுன்னு தான் நான் ஆசைப்படுறேன் அதுலயும் ஒரு இருக்கு என்ன இடஞ்சர்ன்னு கேட்டா நாளைக்கு பாதையை மாத்திட்டா இது ரொம்ப தூரமா இருக்கு ரொம்ப லாங் ரூட்டா இருக்கு ரொம்ப ஷார்ட்டா போவோம் அப்படின்னு பாதை இப்ப கூட அப்படிலானே அப்படி தான் முதல்ல படி ஏறி மலை ஏறி போனவாதான் அப்புறம் கொஞ்சம் படி கட்டினா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணான் அப்புறம் என்ன பண்ணிட்டா பஸ்ல போக அனுப்பிச்சுட்டோம் இப்ப இன்னும் கொஞ்ச நாச்சு விஞ்சி வந்தாலும் வரலாம் அப்ப எப்ப அப்ப பாதை ரொம்ப தூரம் போக வேண்டாம் பாதி சுருக்கி போவோம் பெருமாளோட உடனே சீக்கிரம் போய் சேவிக்கணும்னு சொல்லிட்டு பாதி எங்க சுருக்கமான பாதையை வேறு பக அந்த நான் இப்ப நிறையா பாதையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த பாதையை தவிர்த்துட்டு வேறு வழியா போயிட்டா எனக்கு அந்த பாக்கியம் பெடுமேனு சொல்லிட்டு அதுவும் வேண்டாம் நினைச்சாலும் கடைசியில பார்த்தா எது பார்த்தாலும் பெருமாள் விட்டு பிரியல ஒரு நிலமை இருக்கு அதனால இப்ப ஆசைப்படுறார் பெருமாளோடயே இருக்கணும் பெருமாளையும் பார்த்துட்டு இருக்கணும் பக்தாவோட பாதி அதுக்கு என்ன வழி கட்ட அதுதான் ஒரு வழியை கண்டுபிடிச்சா செடியாய் வல்வனை தீர்க்கும் பெருமாலை நெறியானே வேங்களவா நீன் கோயில் வாசல் அடியாரும் வானரும் அரம்பெரும் கிடந்தங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு செடியாய் வல்வனை தீக்கும் திருமாரி பெரிய பெரிய பாபங்களை போக்க முடியும் எப்பவுமே சொல்ற இந்த வெங்கடாத்திரி கூட வெங்கடம்னாலே பாபங்களை போக்குற வெங்கடாத்திரி மலையில் நம்ம பாதம் வச்சோன்னே ஜென்ம ஜென்மா நம்ம பண்ண பாபம் அத்தனையும் பொசுங்கி பொசுங்கிப்படுறோம் எப்படின்னா புதர் புதற்போல மண்டி இருக்கு பாபங்கள் செடியாகவே வல்வினைகள் நம்ம வலிமையான வினைகள் வந்து புதர் புதற்போல மண்டி இருக்கு அந்த பாவம் பண்ண தொண்டு தானே பாவ புண்ணியத்தினால்தான் நம்ம திருப்பி வந்து பிறக்கிறோம் பெருமாள் திருவிடி அடையாம அப்போ அந்த பாபத்தை போக்கிறார் அதனால எப்பவுமே அவளை சுத்தமாக்கி தான் பெருமாள் தன்னோட தரிசனத்தை கொடுக்குறாள் புதர் போல செடி போல மண்டி இருக்கா அந்த பாபங்க செடியாய் வல்வனை தீர்க்கும் திருமாலே திருமாலேனா ரொம்ப மேலே ரொம்ப ஒரு மயக்கம் அவருக்கு பாவம் இந்த ஜீவங்கள் எப்படியோ கரையை தருமே இந்த சம்சாரத்துலேருந்து இந்த கரையத்தையும் என் திருவிழா சேர்த்துக்கணும்னு தன் தன்னோட தரிசனம் கொடுக்கணும்னு அவர் ரொம்ப காரணியத்தோட அந்த வாட்ஸலத்தோடு ஒரு வியாமோகன்னு சொல்லலாம் மாலைன்னா நம்ம கிட்ட ஒரு மயக்கம் இருக்கு அவருக்கு நெடியானே வெங்கடவா அதுவும் நின்றுண்டே இருக்காருங்க ஷீராட்ல இருந்தா பார்க்கல இருந்தா படுத்துட்டு இருக்கலாம் வைகுண்டத்துல இருந்தா உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா பெருமாள் நின்றுண்டே இருக்காரு பாவம் நம்மளுக்காக தரிசனம் கொடுக்கறதுக்காக நம்ம பாவத்தை எல்லாம் போக்கி தங்கிட்ட சேர்த்துக்கிறதுக்காக தன் கைங்கிறி கொடுக்கறதுக்காக பெருமாள் எத்தனை நாளா நின்றுட்டு இருக்க நெடியானே வேங்கடவா அதை நிக்கிற அழகு நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் உன் கோயில வாசல் யாரா நிற்கிற அடியாரும் வானவரும் அரம்பெரும் கிடந்தங்கம் அடியார்கள் இருக்க நிறைய பக்தர்கள் வந்திருக்கான் அடியார்கள் உங்க தொண்டு செய்யறதுக்கும் வந்திருக்கா சேவிக்கிறதுக்கும் வந்திருக்கா அடியார்கள் வானவர்கள்லாம் பெரிய பெரிய இந்திரா தேவர்கள் வந்திருக்கா வானவராக நித்தியசூரிகள் வைகுண்டில் எந்த நித்தியசூரிகள் இருப்பாலோ அந்த பெருமாளே வைகுண்டாதிபதியும் இங்கே திருமல்ல ஸ்ரீனிவாசனா வந்து வந்த அப்புறம் நம்ம போய் அவரை போய் அங்கே போய் சேவிப்போம் கைங்கரை பண்ணோம் சொல்லி அவ்வளோ வந்து நிற்கிறாராம் அடியாரும் வானரும் அரம்பெரும் கிடந்து அப்சரசுகள்லாம் வந்திருக்கா பெருமாளுக்கு நாட்டியம் ஆடி கானம் பண்ணி நாட்டியம் மாடி பெருமாளை சந்தோஷப்படுத்துக்கா கைங்கிறப்படுத்துக்கா அப்சரசும் வந்திருக்கா செடிய படியாய் கிடந்தவன் ஒன் பவளவாய் பார்த்தா ஒரு கூட்டம் திருப்பி ஒரு கூட்டம் என்ன கூட்டம் இருக்கா அடியார்கள் நிறைய பேர் இருக்கிறா கோவிந்தா 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 நின்னு இருக்கா வானவர்கள் இவாழல்லாம் தாண்டி எப்படி பெருமாட்ட போவேன் அதே சமயம் நான் கியூல நிற்க கூட ஏன் என் அப்ப என்னோட அப்பாவாச்சே அவர் என்னோட சுவாமியாச்சு கோ கோவிந்த கோவிந்தனா ஒரு அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு புள்ள வந்து கியூல நின்னா போவான் அடுத்த விஷயம் கதவை கதவை முடிந்தாலும் கதவை தரத்துல உள்ள போடுவான் இல்லையா சுவா ஒரு சுவாதீனம் அந்த சுவாதீனம் வேண்டாமா எனக்கு என்னவன் எனக்கு கோவிந்த சுவாமி அவன் என்னோட அப்பாவை பார்க்கறது நான் ஏன் கீழே நிக்கணும் நான் மட்டும் உள்ள போவேன் அப்போ எப்படி போகணும் இவ்வளவு பேர் நிக்கிறாள் சரி இவா பின்னாடி ஒரு சமயம் இவ்வாளுக்கு முன்னாடி நான் போய் நின்னா கூட இவ்வாளுக்கு மறைக்கும் எல்லாருக்கும் முன்னாடி நான் போறேன்னு சொன்னா பின்னாடி வானவர் அடியார்கள் நிக்கிறா வானவர் நிற்கிறா அரம்பர்கள் நிக்கிறா அவளுக்கு எல்லாம் மறைக்குமே ஒத்திரிக்கை இடைஞ்செல்லாம பெருமாளை ஆசைப்படுறேன் இவரோட பாவம் என்னன்னா பக்தாளுக்கு பக்தாளுக்கும் கைங்கிரம் பண்ணும் பெருமாளுக்கும் கைங்கிரம் பண்ணும் பக்தாளுக்கு இடஞ்சு இல்லாம நம்ம பெருமாளை செய்யும் அதனாலதான் எப்பவுமே கியூல இப்போ முடிந்தா கூட கொஞ்சம் ஒதுங்கியே போகணும் அப்பதான் மத்தவா பார்க்க முடியும் நம்மளே உயரமா இருக்கோம் நம்ம போறோம் முன்னாடி போறோம்னா பின்னாடி உள்ள சரியா தெரியாது அதுவும் ஆசையா வந்து பார்த்தவாளுக்கு மறைச்சிடுவோம் இல்லையா அந்த மாதிரி மறைச்சுங்கிறது அந்த அபச்சாரம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இவா நிக்கிறா அடியார்கள் அப்சர்ஸ் எல்லாம் நிக்கிறான் இவளை தாண்டி நான் போனேன் ஒரு ச ஒரு கால அவளுக்கு நான் மறைச்சு அவளுக்கு ஒன்னு உன்னோட தரிசனத்தை உன்னை தரிசனம் பார்க்கறதுக்கு தான் தடையை உண்டு பண்ணிட்டு போறானே அப்படின்னு ஒரு பயம் வந்து அப்ப எப்படிதான் நீ வருவேன் பெருமாள் கேட்கற நீ ஒன்னொன்னா ஆசைப்படுற அப்புறம் அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல குலேசேகரா உனக்கு என்னதான் கடைசியில எப்படிதான் உன்னை போதும் சேமிச்சுட்டே இருக்கும் உன்னோடே இருக்கணும் அப்பதான் கடைசியில உன் கண்டுபிடிச்சார் படியாய் கிடந்து உன் பவளவாய்க்காங்க உன் படியா இருந்துடே உன் சன்னிவாசல படியா இருக்கு எப்பவுமே பெருமாள் கர்ப்பகரம் வந்தோட முதல் படிதான் அதுதான் குலேசேகர படின்னு இன்னை வரைக்கும் பேரு அது படியா படியா இருந்துட்டு உன்னை படியா இருந்தா படியாய் கிடந்துன்னு சொல்றேன் படியா படுத்துன்றேன்னு சொல்றேன் படுத்துட்டா யாருக்குமே மறைக்காது எல்லாரும் உன்ன பெருமாளை பார்ப்பா அதே சமயம் நானும் பார்ப்பேன் உன்ன பெருமாள் கேட்கிறாரு படியா கிடந்தா படுத்துன்ட்டா படியா கிடந்தா எப்படி என்னை பார்ப்பேன் நின்று பார்த்தா நின்று நின்ற நான் நின்றபடி பார்த்தா என்ன முழு உருவத்தை நீ பார்க்கலாமே என்னோட முழு திறமை நீ பார்க்கல மேடா படுத்துட்டா ஒண்ணுமே முழுசா தெரியாது அப்படின்னு சொல்றேன் அப்பதான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் படியா கிடந்துடுறேன் அப்போ இவர் சொல்றார் படி பார்க்காதேடா நீ வந்து ஒரு நீ வந்து பார்க்குற உனக்கு கண் இருக்கு பார்க்குற படி அச்சேத்தனை வசுவாச்சே அதுக்கு பார்க்குற சக்தி இல்லையே எப்படி அப்போ வந்து பெருமாட்டை சொல்ற நீ பார்க்கும்படியாக பண்ணுன்னு சொல்றான் நீ உன் கட்டாட்சம் பட்டுனா எதுதான் பார்க்காது அன்னைக்கு நீ கிருஷ்ணாவதில் கோகுலத்தில் நீ போற மத்தூரில் பிறக்கிற அன்னைக்கு நீ பார்த்தோன்னே இந்த ஜெயில்க தானாக திறந்தது பூட்டு தானாக உடஞ்சுது ஏங்காத ஏங்க விடா ஏங்காத வசூலாம் ஏங்கித்தாது அப்ப எல்லாத்தையும் ஏற்க வைக்கிறோம் நீங்க தான் உன் கட்டாட்சம் தான் எது இழங்கும் அச்சேத்தன வஸ்து இயங்காத வஸ்து கூட இழங்குமே அப்ப அச்சேத்தன வஸ்து படியை அச்சேத்தன வஸ்து அதை எப்படி பார்க்கணும்னு சொல்ற நீ உன் கட்டாட்சத்துல அந்த படியை பார்த்துட்டா என்ன என்னை பார்த்துட்டா நான் பார்ப்பேன் பார்க்க முடியா பண்ணு படியாய் கிடந்து படியா கிடந்தா என்ன முழுஷா பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர் சொல்றார் உன் பவளவாய்க்கானு உன் பவளவாய் பார்த்தா பண்ணு என அந்த பொன்புரல் அந்த மந்தஹாசம் பக்தாலெலாம் கோவிந்தா 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 கோவிந்தான் வந்து சேவிக்கும் போது அவளை பார்த்து நீ ஒரு புன்முறல் போக்குவரன் ஆஹா இவெல்லாம் வந்திருக்காளே என் எல்லாம் வந்திருக்காளே பக்தாலெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி அவளை பார்த்து ஒரு புண்ணுரல் போப்பா அந்த புன்னுரள் பார்த்தாலே நீ பக்தால் எப்படி அங்கீகரிக்கிற பக்தால் எப்படி கொண்டாடுற பக்தாலுக்கு எப்படி அனுகிரகம் பண்ற பக்தால பார்த்து எப்படி புன்முறல் போக்குற அந்த அழகே போறோம் அதனால படியாய் கிடந்து உன் பவளவாய்க்கா உன் அழகான பவளவாய்னா சக்கே சேவை இந்த ஒதடு அந்த சிரிச்ச மூஞ்சமாக சிரிக்குமே சிரிக்கும் குத்துப்பல் முத்துப்பல் கூட தெரியுமா அந்த பாவவாய் காண்பேன்னு சொல்லுறேன் படியாக கிடந்தலாம் பழ அப்போ கூட தோணித்தான் ஆகா ஆசைப்பட்டோம் படியா தான் இன்னைக்கு குலேஷ் படின்னு பேர் பெருமாள் சந்திக்கு முன்னாடி உள்ள பேர் குலேஷ் படி வேற எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் முதல் படிக்கு குலேஷேர் படி அதனால என்ன அந்த குலேஷ் பேருக்கு என்ன பாக்கியம்னா பட்டர் அதை முதிச்சுன்னு ஏறுவான் ஏறும்போது பட்டரோட பால் தோழியும் கிடச்சிடும் படியா இருந்து பெருமாளையும் பார்த்துடலாம் பவளாவை அப்புறம் கடைசியில் அதுலேயும் ஒரு சிரமம் இருக்குன்னு நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் இது வந்து பெரிய பணக்கார பெருமாள் ஆச்சு தனம் பெருமமாக ஆச்சு நாளைக்கு ஒரு பணக்காரன் வந்து இது இந்த கல்படி பெருமாக்கு முன்னாடி நன்னா இல்லை அதுக்கப்புறம் ஒரு தங்கத்தினால் ஒரு கவசம் போட்டுருவா இல்லை வயிறுத்தினால் இழைச்சிடுவோம் அப்படியே மறைச்சி விட்டால் பார்க்க முடியாமல் போயிடுமா ஒரு கவசம் போட்டுவிட்டா பார்க்க முடியாமல் போயிடுமா அதனால் இது கூட என் சாமத்தில் பெருமாட்ட இருக்க முடியாது சொல்லிட்டு அப்படினு சொல்கிறேன் உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கு அம்பர் கலைகள் பெற்றால மாதிரி என் செம்பவாய் செம்பவளவாயின் திருவேங்கரம்மண்ணம் எம்பெருமான் பொன்மல்மேல் எதேனமாவேன்னு அவர் சொல்ற ஆசைப்பட்ட வாசம் தான் ஸ்ரீனிவாசா அதுலயும் ஒரு இடைஞ்சல் இருக்கும் போல தெரியுது நாளைக்கு யாராவது பார்த்து இதுக்கு ஒரு கவசம் போட்டா தங்கத்தினாலையோ இல்லை வைகத்தினாலேயோ ஒரு கவசம் போட்டுவிட்டா அப்புறம் உன பார்க்க முடியாம போயிடும் அதான் நான் என்ன பண்றேன் கேட்டா ஏன் சாமர்த்தியில உங்கள்கிட்ட இருக்க முடியாது இல்ல இருந்து ஒரு ஒரு திட்டம் போடுறாரு எப்பவுமே திட்டத்துக்கு பவம் கிடையாது சங்கல்பத்துக்கு பாவம் கிடைக்க மாட்டேன் நம்ம பெருமாளோட இப்படி இருக்கணும் இருக்கணும் நம்ம சங்கல் சங்கல்பம் பண்ணாலே சரணாதி இல்லை அதனால கடைசியே தன்னோட சொரூப தோணுற நான் சரணாதி பண்ண பக்தன் ஆச்சே வைஷ்ணவன் ஆச்சே அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சரணாதி பண்ணும்போது அவர் இஷ்டம் அவர் எப்படி வச்சுக்கிறாரோ அது மாதிரி இருக்கட்டும் அப்படிதான் இருக்கணுமா சரணாதி பெருமாள் இஷ்டம் எது வேணா இருக்கட்டும் பெருமாள் இஷ்டத்துக்கு நம்ம இருக்கணும் ஆனா நான் ஒரு சங்கல்பம் பண்ணி நான் ஒரு திட்டம் போட்டுட்டா அது ஆசையா போடும் ஆசைக்கு பெருமாள் கிடைக்க மாட்டேன் ஆனா பெருமாளே பெருமாள் பார்த்து இஷ்டம் அப்படின்னு சொல்லி பூர்ண சரணாதி பண்ணிட்டா பெருமாள் கிடைச்சிருவாராம் அதான் சொல்றாள் எம்பெருமான் பொன்மேல் மேல் எதேனும் ஆவாய் அந்த செம்பவள பாயம் திருவேங்கடம் எம்பெருமான் பொன்மையின் மேல் நீ எந்த பிறவை கொடு எந்த பிறவையும் கொடுத்தாலும் நினைக்க நினைக்கக்கூடிய பெரிய ஒன்னே நினைச்சுட்டு இருக்கணும் உன்னே இருக்கணும் உனக்கே கைங்கிரம் பண்ணணும் இந்த பொன்மலை மேல எந்த பிறவையும் கொடுத்தாலும் சரி உன் ஸ்மரணையோட நான் இருக்கணும்னு கடைசியில பிரார்த்தனை பண்றாள் சரணாதி பண்றாள் எம்பெருமான் பொன்மேல் மேல் எதேனும் ஆவேனேன்னு சொல்றாள் இதான் பெருமாள் இவள் நீ ஆசைப்பட்டாள் நீ படியாவே இருன்னு சொல்லிட்டாலாம் கடைசி பாசுரத்தை முடிக்கிறாய் மன்னியத்தன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னிலும் சேவல் காண்பான் புரிஞ்சிருஞ்சி கொண்டவிலும் அவிளும் கூறுவேல் குலசேகரன் சொன்ன பன்னெண்டு நூல் தமிழ் வெள்ளார் பாங்காய பக்தர்களே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை படிக்கிறதுக்கு என்ன கேட்டா பாங்காய பக்தர்களேன்னு அழகு இந்த பலஸ்ருதி பக்தர்கள் வந்து பெருமாளுக்கு பாங்கா இருப்பாள் பெருமாள் இஷ்டப்படி இருப்பாள் இது வேணும் அது வேணும் பெருமாள் கேட்கக்கூடிய காமையாடுத்த பக்தியும் பண்ண மாட்டான் பெருமாள் எது கொடுத்தாலும் சந்தோஷம் பெருமாள் கொடுக்கலையா அதுவும் சந்தோஷம் அப்படின்னு பாங்கார்கள் பெருமாளுக்கு எந்த சிரமத்தையும் நம்ம உண்டு பண்ணக்கூடாது பெருமாள் வந்து நம்ம கர்மவனிக்கு தேந்தாப்பில பலனை கொடுப்பாரு நம்மளும் அது வேணும் இது வேணும் அதுக்கு மீறி நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் பெருமாள் ஆசை என்னடா அது இவன் கர்ம வினைக்கு தேர்ந்தாப்புல பலனை கொடுக்க விட விடமாட்டானே இந்த வெ வினையெல்லாம் கழிச்சாதானே என் திருவிழா அவனை பூர்ணமா சேர்த்துக்கணும் அவனுக்கு பரமாவதம் தர முடியும் அப்படின்னு அவர் வந்து நம்மளோட கொஞ்சம் கஷ்டப்பட்ட இந்த பாவத்தோட கஷ்டத்துலாம் பட்டுட்டு எங்கிட்ட வரட்டமே இருப்பார் கருணையோட ஆனால் நம்மளுக்கு அது வேணும் அப்ப அப்படி இல்லாம பெருமாள் இஷ்டப்படி இருக்கணும் பெருமாள் எதிர்பார்த்து கொடுத்தாலும் சரி பா அவருக்கு பாங்கா அவருக்கு அவர் பாங்கா அவர் இஷ்டப்படி இருக்கணும்னு சொல்லி பாங்காய் எப்படி ஒரு க ஒரு கணவன் மனைவி வந்து கணவன் இஷ்டப்படி இருப்பாலோ அது போல நான் இருக்கணும் அதான் கருப்பு அதான் சரணாதி பூர்ணமா தன்னை ஒப்பிச்சுக்கிறது பெருமாள் பார்த்து என்ன வாழ வச்சான் சரி தாழ வச்சான் சரி எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டான்னு சரி ஜீவிதோ யுகமோ அப்ப பரமபதம் கூட கேட்கக்கூடாது இப்ப சித்த எல்லாம் கேட்டார் இல்லையா அதுதான் சார் வெக்கப்படுறா இப்ப ஆழ்வாரை ஆனா எது கேட்டதுதான் தப்பு நீ பார்த்து எது கொடுத்தாலும் சரி ஆனா உன் நினப்பு உன் நினைப்போட நான் உன்னே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாங்காய் அப்படி இந்த பாஷம் படிக்கிறாலே பாங்காய் பக்தராக ஆனாலும் சார் மண் பொன்னிலும் சேவடிகள் கா கொன்னவிலும் கூர்வேல் குலேசேர் கையில வந்து ஒரு பெரிய வேல் வச்சுருக்காராம் பெரிய கொலப்பட்ட பெரிய சக்கரவர்த்தியா கொல்லத்த ஆண்டவர் சேரன் நாட்டு ஆண்டவர் அப்பேப்பட்ட சக்கரவர்த்தியா அந்த குலைஷா இங்க வந்து பறவையா பிறக்கணும் மீனா பிறக்கணும் மழையா இருக்கணும் புஷ்பமா இருக்கணும் கானாரா இருக்கணும் ஒரு அருவியா கொட்டணும் இல்லை ஒரு நெறியா பாதையா இருக்கணும் அப்படின்னு கடைசியில் கடைசியா படியா இருக்கணும்னு ஆசை கடைசியா படியா இருக்கார் இன்னி மட்டும் கொலைசேர் படியா பெருமாள் இருக்கக்கூடிய அழகு ஆனால் படியாய் கிடந்து உன் பவளவாய் கான்பேனு செடியாய வெல்வனை தீர்க்கும் பெருமாளே நெடியானே வேங்கடவான் என் கோவிலும் வாசல் அடியாரும் ஆனவரும் அருமையும் கிடந்தங்கும் உன் படியாய் கிடந்து உன் பவளவாய் கான்பேனன் பார்த்துன்னு இருக்கார் அப்பேப்பட்ட பட்ட சீனிவாசனுக்கு விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய இந்த குலேசாலுமே ஸ்மரிக்கிறக்கூடிய பாக்கியம் அவர் மூலமாக இந்த பாசம் மூலமாக நம்ம பெருமாளோட பெருமாள் அனுவிக்கூடிய பாக்க எப்படி ஒரு அனுபவத்தை ஆழ்வார் கொடுத்துருக்கார் இன்னைக்கு மட்டும் ஒரு படியாக இருக்கார் அதாவது எந்த பெருமாள் கோயில் போனாலும் முதல் படிக்கு குலேஷியார் படிந்தான் இன்னைக்கு அது பேர் அப்படி ஒரு கௌரவம் அது அப்படிப்பட்ட இந்த பெருமாள் ஸ்ரீனிவாசனை பூர்ணமாக அணுவிச்சு இந்த ஆழ்வார் குலேசிய ஆழ்வோட அனுபவத்தை குலேஷ்யா ஆழ்வாரோட பாசத்தை வச்சு நம்ம பெருமாள் அணிவிக்கூட பாக்கியம் கிடைச்சது வெங்க என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே வெங்கடேஷா ஸ்ரீனிவாசா கோவிந்தா கல்யாண அற்புத காத்ராய காமிதாத்த பிரதாயனே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சீதாராமன் கிருப்பையால் கிடைச்சது குருநாத அருகம் ஸ்ரீராமார்ப்பணம்